வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு உயிரினம் நல்லபடியா வந்து வாழறதுக்கு வந்து ஒரு நல்ல உடல்நிலை தேவை, நல்ல மனநிலை தேவை, சுறுசுறுப்பான உழைக்கக்கூடிய திறமை தேவை. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி தேவைப்படும், எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவை முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தான உணவு. சத்தான உணவை வந்து எப்படி நம்ம சாப்பிட்றது? ஸோ வந்து நமக்கு வந்து பகுத்தறிவு, அதாவது மனுஷனுக்கு வந்து பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு செயல்படுறதுக்கு. ஸோ மற்ற உயிரினம் மாதிரி கிடைச்சதை சாப்பிட்ற உயிரினம் கிடையாது நம்ம. ஸோ அப்படி நம்ம வந்து பகுத்தறிவு யூஸ் பண்ணி எப்படி பேலன்ஸ் டயட், அதாவது எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச சாப்பாடை வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அஞ்சு விஷயம் வந்து தேவை. அந்த அஞ்சு விஷயம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன், செகண்ட் வந்து கார்போஹைட்ரேட், தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபேட், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ். ஸோ இந்த அஞ்சு விஷயமும் சேர்ந்து இருந்தால் தான் வந்து மனுஷன் வந்து உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு மனநிலையோடு சுறுசுறுப்பாகவும் உழைக்கக்கூடிய திறமையோடு இருப்பான். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினரல்ஸ் அண்ட் லாஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு முக்கியமான ஒரு மினரல் இருக்குது, கால்சியம் சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான மினரல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த கால்சியமை பற்றி. ஓகே, இது எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே தேவை. அதாவது எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த கால்சியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மினரல். அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு, அதாவது பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே வந்து, அதாவது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மினரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். அது மட்டும் இல்லாமல் தசை இயக்கத்துக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். அதாவது சதப்பிடிப்பு தசைப்பிடிப்புலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து சீராக வேலை செய்கிறதுக்கு வந்து இந்த கால்சியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமானது வந்து பால். பாலுன்னு சொல்லும் போது டைரெக்டாக வந்து ஆட்டுப்பாலோ இல்லை மாட்டுப்பாலோ இந்த மாதிரி டைரெக்டாக அதுலேருந்து எடுக்கக்கூடிய பால் தான். பேக்கெட் பாலில் கிடையாது. பேக்கெட் பாலில் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதில் வந்து முக்கியமான சில இதெல்லாம் வந்து அதில் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ வந்து கால்சியம் வந்து எந்த சோர்ஸில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பால், சுத்தமான பாலில். அடுத்து பாதாம். பாதாம்னு சொல்லும்போது டெய்லி வந்து ரெண்டுலேருந்து மூணு பாதாம் எடுத்தால் போதும், நமக்கு தேவையான கால்சியம் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீரை. கீரைன்னு சொல்லும்போது எல்லா கீரையுமே, முருங்கைக்கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரைன்னு இந்த மாதிரி எல்லா கீரையுமே, அப்புறம் பச்சை காய்கறிகள், இதில் எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பழ வகை அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அத்தி பழத்தில் வந்து அதிகமாகவே கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெய்லி வந்து ரெண்டுலேருந்து மூணு அத்தி பழம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஸ்லைஸ் போட்டிருக்கணும்ல, அந்த ஸ்லைஸை கூட வந்து டெய்லி ரெண்டுலேருந்து மூணு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசைவ பிரியர்களுக்கு வந்து முட்டையிலையும் மீன்லேயும் வந்து அதிகப்படியாக கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பாக மீனுன்னு சொல்லும் போது சால்மன் ஃபிஷ் அப்படின்வாங்க, அதுலேயும் மத்தி மீன் சொல்லுவாங்க, அதுலேயுமே தான் வந்து கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை தவிர வேறு இதில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ், பருப்பு, பழத்திலே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, கிவி, அன்னாச்சி, லிச்சி, கொய்யா இதிலெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்சஸ் அப்படின்னு சொல்லும் போது பருப்பு வகையின் முந்திரியில் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஸ்ட்ராபெரியிலும் இது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நான் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லிட்டேன், கால்சியம். ஓகே, இந்த கால்சியம்னால குறைபாடுனால என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனநிலை பற்றி நான் சொல்லியிருந்தேன், குழப்பம், ஞாபக மறதி, இது ரெண்டுமே வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகப்படியான கன்ஃபியூஷன் இருக்கும், அடிக்கடிக்க சில விஷயங்களை வந்து மறந்து போகும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து கால்சியம் குறைபாடு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கும் வந்து கால்சியம் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சதைப்பிடிப்பு, தசைப்படிய பிடிப்பு இதெல்லாம் சொல்லியிருந்தால, ஸோ அது அதுக்கான கால்சியம் குறைபாடுனாலும் அந்த பிரச்சனையும் வரும் அப்படின்றாங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா டென்டல், எலும்பு விஷயம் பற்றி சொல்லியிருந்தேன், டென்டல் இஷ்யூஸ், பற்கூச்சம் கால்சியம் குறைபாடுனால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன் பெயின், அதாவது போனிங் ப்ராமினன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, மூட்டு வலி, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு தேய்மானத்தினால கூட வரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே. இதுக்கெல்லாமே இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி, அதாவது குறைபாடு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கை, பாதம், முகத்தில் வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா
கால்சியம் டெஃபிஷியன்சினால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டில் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நார்மல் ஷேப்பில் இல்லாமல் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரியோ இல்லை பொசிஷனு அந்த ஷேப்பே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், சில டைமில் ஈஸியாக உடையிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை வந்து கால்சியம் குறைபாடுனால தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல மனநிலையோடு சுறுசுறுப்பாக உழைத்து வாழ கால்சியம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.